ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி குழி பணியாரமும் தொட்டுக்கிறதுக்கு அட்டகாசமான கார சட்னியும். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு ரெண்டு நாள் ஆன அப்புறம் ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கும்ல, அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்புறமா ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கு. கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு. வாங்க அது செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம வந்து எண்ணெயை காய வச்சு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இருக்கட்டும், இந்த ஸ்டேஜில் நீங்கள் பச்சை மிளகா போடுறது இருந்தால் போட்டுக்கோங்க, நான் போடல. இந்த இப்போ நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிட்டு தேவையான இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இந்த மிக்சரை நம்ம மாவில் கொட்டி கலந்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம், கெட்டியாகவும் இருக்க வேணாம். இந்த மாதிரி இருக்கணும், பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம குழிப்பணியாரம் தட்டை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம். சிம்லேயே வச்சு வேக வைங்க, அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும், மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். எல்லா இதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு அரைக்கரண்டி மாவு ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மேலே எண்ணெயை சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். எப்படியும் இது வேகத்துக்கு அஞ்சுலேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியான குழிப்பணியாரம் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், லைட்டாக உங்கள்கிட்ட குழிப்பணியாரம் எடுக்கிற கம்பி இருந்தால் ஓகே, இல்லை கத்தியோ ஸ்பூனோட பின்பக்கமோ வச்சு லைட்டாக சுற்றி எடுத்துட்டு அப்புறமா திருப்பி போடுங்க. பாருங்கள் கலரை எவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. அவ்வளோதான், நம்ம குழிப்பணியாரம் ரெடி. அடுத்து நம்ம கார சட்னி பார்க்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தையும் உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், பூண்டு, கொஞ்சமாக புளி. இப்போது வானலில் எண்ணெய் சேர்த்துட்டு நாம் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் நான் பூண்டு சேர்க்குறேன். நான் முதல்லையே பூண்டு சேர்க்கல, ஏன்னா கொஞ்சம் லேட்டாக சேர்த்தா அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து காஞ்ச மிளகாய், புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதும் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன், சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கடுகு தாளித்து கொட்டிடலாம். கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், இதை நம்ம அப்படியே சட்னியில் சேர்த்துற வேண்டியது தான். இது ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும் குழி பணியாரத்துக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், சூடாக சாப்பிடுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.